எனக்கு வைக்காம எல்லாத்தையும் சாப்பிட்டேன். நீயே ஏய் கடுப்பு ஏத்தாதரா, வீட்டுல எதுவுமே செய்யலையா? என்னது எதுவுமே செய்யலையா? தங்க மயில் என்னாச்சுன்னா? என்ன என்னாச்சு? குளிச்சுட்டு வாங்க, சாப்பாடு இருக்கோம்னு ஒண்ணுமே இல்ல. அது ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, வீட்டுல கேஸ் தீந்து போயிடுச்சு. முன்னாடியே சொல்லல, சொல்லிருந்தா நாங்க ஹோட்டல் ஏச்ச வாங்கிட்டு வந்திருப்போம். பஸ்ல வந்திருக்கோம், இவன் வேற பசி பசின்றான். இந்த ஆளுக்கு வேற சுகரு. நான் அப்பவே பஸ் ஸ்டாண்ட்ல பரோட்டா சாப்பிடலாம்னு சொன்னேன். நீதான் தங்கச்சி இருக்கா, சூப்பரா செய்வான் கூட்டு வந்து இப்படி பட்டி போட்டியா? டேய் எனக்கு எப்படி இப்படி ஆகும் தெரியும்? வீட்டுல கேஸ் மட்டும் இருந்துச்சு, என் தங்கம்மா எப்படி செஞ்சிருப்பா தெரியுமா? செஞ்சிருப்பா. தங்கச்சி குறை சொல்லாதரா, அதான் செஞ்சிட்டாளே. என்ன பிரச்சனை உங்களுக்கு? சாப்பாடு தானே, என்ன வேணும் சொல்லுங்க. என்ன என்ன வேணும், என்ன கேட்டாலும் கிடைக்குமா? என்ன வேணாலும் கிடைக்கும் சொல்லுங்க. டேய் சொல்றா. எனக்கு பரோட்டா வேணும். உங்களுக்கு? எனக்கு தலைக்கறி சாதம். சரி ஓகே, 15 மினிட் சாப்பாடு வரும் பாருங்க. இதுவும் போய் வாங்கல, உட்காந்துருக்கு. சாப்பாடு வீட்டுக்கு வரும். சாப்பாடு வீட்டுக்கு தான் வரும். இதோ பாருங்க, தெருமுனையில வந்துருச்சு. இதோ வந்துரும் இப்போ வீட்டுக்கே. வீட்டுக்கே வந்துருவாங்களா? சாப்பாடு வந்துருச்சு, நான் போய் வாங்கிட்டு வரேன். நானே போய் வாங்கிட்டு வரேன். சோத்த குடுக்காம உன்னை ஏமா தீமத்தி தொலைக்க போறாங்க. காசு பரவாயில்லையா? என்னமா காசு கொடுத்தா பரவாயில்லன்றாரு? என்ன போயிட்டாரு அண்ணா? அண்ணா அப்பாடா, சாப்பாடு ஒரு வழியா வந்துருச்சு. என்னம்மா சாப்பாடு கொடுத்துட்டு காசு வாங்காம போறாரு? இல்ல காசு நான் ஆல்ரெடி ஆன்லைன்ல பே பண்ணிட்டேன், அதனால பே பண்ண தேவையில்ல. ஓ, ஆன்லைன்ல காசு கூட அனுப்பலாமாடா? மச்சான் உண்மையிலேயே சொன்ன மாதிரி சாப்பாடு வீட்டுக்கு வந்துருச்சா? ஏ மச்சான், இந்த அழகா இருக்கிற பொண்ணுங்களாம் அறிவா இருக்க மாட்டான்னு சொல்லுவாங்களே. இந்த பொண்ணுக்கு ரெண்டுமே இருக்கு. அடுத்த மாசம் உனக்கு கல்யாணம், சொல்லிடுவா அந்த பொண்ணு கிட்ட எல்லாத்தையும். சரி நம்ம சோறு சாப்பிடலாம், வாங்க சாப்பிட போலாம். வட 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 சமையா பசி, போய் சாப்பிடலாம். சரிம்மா, விமலோட சித்தப்பா பாடியில் இருக்காராம், போய் பார்த்து பத்திரிக்கை வச்சுட்டு நாங்கள் நைட் அங்கேயே சாப்பிட்டு வந்துடும். நீங்கள் என்னென்னு பார்த்துக்க சரியா? சரிமா, நான் ஆட்டோ கூப்பிட்டு வரேன். ஆட்டோலாம் வேணாம், நான் கேப் புக் பண்ணியிருக்கேன், கேபில் போ. கேப்னா? கேப்னா நம்ம ஊர் ட்ராவல்ஸில் இருக்குமே காரு, அந்த மாதிரி கார். அது ஜாஸ்தி ஆகும்ல? அவ்வளோலாம் இருக்காதுண்ணா, 300 தான் ஆகும். அதுவும் என் அக்கௌண்ட்லேருந்து கிரெடிட் ஆகிடும். அப்படியா? சரி சரி சரி.